வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்துள்ள தொண்டியக்காடு முன்னாங்காடு பகுதிகளில் உள்ள சுமார் 2000 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்துள்ளதால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். தற்போது விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை கடந்த 2 அதி கனமழை என்பது கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி மூணாங்காடு மற்றும் தொண்டியக்காடு பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி அதாவது மூணாங்காடு பகுதியினை பொறுத்தவரை இங்கு சுமார் 2000 மேற்பட்ட ஏக்கராக்களில் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் சம்பா குருவி வந்து சாகுபடி செய்திருந்தனர். தொடர்ந்து சுமார் 60 கடந்து இந்த பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை அது கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த பகுதியினை பொறுத்தவரை சுமார் 2 பெய்த கனமழையின் காரணமாக இங்கிருக்கின்ற விவசாய விளைநிலங்கள் முற்றிலுமே கடல் போல் காட்சியளிக்கிறதா நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இவர்கள் ஒரு ஏக்கராவிற்கு குறைந்தபட்சம் 60,000 முதல் 70,000 வரை செலவு செய்து இந்த பயிர்களை பயிரிட்டுள்ளனர். ஆனால் குறிப்பாக இங்கிருக்கின்ற 2000 முழுவதுமே தற்பொழுது இந்த சம்பா நெல் பயிர்கள் முழுவதுமா மழைநீரால் சூழப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த பயிரினுடைய காலமாக இன்னும் 2 காலத்தில் இந்த பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஆனால் 2 கொட்டி தீர்க்கப்பட்ட கனமழையின் காரணமாக விவசாய விளைநிலங்கள் முழுவதுமே தற்போது கடலாக காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக இந்த நெல் பயிர்களினை பொறுத்தவரை 2 அல்லது 3 ரகத்தினுக்கு மேல் இருக்கின்றது. அதாவது 2 தோகை அல்லது 2 தண்டுகள் பொறுத்தவரை இந்த தண்டுகள் முழுவதுமே தற்போது அழுகிய நிலையில் தான் நமது தற்போது காட்சியளிக்கின்றது. அதாவது இங்க இருக்கின்ற விவசாயிகள் மூணாங்காடு தொண்டியக்காடு போன்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையாக இந்த மழை என்பது 2 அல்லது ஆண்டுதோறும் இந்த மழை பெய்யுது. இந்த மழையின் காரணமாக தங்களுடைய விளைநிலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா தண்ணி சூழ்ந்துள்ளது என்றுதான் குறிப்பிடுகின்றனர். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற அந்த சாக்கடை கால்வாய் மற்றும் அந்த நீர் செல்கின்ற பாதை அனைத்துமே ஆக்கிரமிப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் சரியான பராமரிப்பு பணி இல்லாத காரணத்தினாலே இந்த மழைநீர் முழுவதும் தங்களுடைய விவசாய விளைநிலத்தில் புகுந்து தற்போது பயிர்கள் அனைத்தும் அழுகிய நிலையில் இருக்கின்றது. உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு தங்களுடைய விவசாய விளைநிலத்திற்கு ஏதுவாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் அத்தனை பேரும் வந்து லோனோ கையில் இருந்து நகை நட்டு அடவு வச்சா இது மாதிரி கொண்டு போய் விவசாயத்தில் இது மாதிரி போட்டு இந்த இதை விட்டா இதை இனிமேல் வரும் அடுத்த ஆண்டு தான் விவசாயம், வேறு எங்களுக்கு எந்த பிழைப்பும் இல்லை. அந்த நாங்கள் வந்து ஏக்கருக்கு 30,000 40,000 இது மாதிரி செலவு பண்ணி நஷ்டத்தில் ஏற்பட்டு போச்சு. அரசாங்கம் பார்த்து இந்த ஏரியாவை வந்து எடுத்துக்கிட்டு கண்ணை உருந்து ஏதாவது எங்களுக்கு நிதி உதவி செஞ்சு கொடுத்தா நாங்கள் அடுத்த ஆண்டு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.